வணக்கம். இப்போ நாம் இந்த வீடியோவில் நிஃப்டிக்குரிய இன்ட்ராடே பிரேக் அவுட் ரேஞ்சஸ் பற்றி பார்க்க போகிறோம். இந்த பிரேக் அவுட் ரேஞ்சஸ் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்களே வந்துட்டு ஓனாக ட்ரேட் பண்ண முடியும். அதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சேனலுக்கு புதுசாக வர்றவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அது மூலிமா தொடர்ந்து நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் அப்டேட்டடாக நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். அது பார்க்குற மூலிமா நீங்களும் மார்க்கெட்டில் அப்டேட்டடாக இருக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலுடைய நேம் என்எஸ்சி கமாடிட்டி ட்ரேடர். அது செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா ஹோம் பேஜில் ஆகும். ஹோம் பேஜில் ஸ்ட்ராட்டஜி ஓரியன்ட் இண்டிகேட்டர் ஓரியன்ட் வீடியோஸ் நிறையா ஆட் பண்ணியிருக்கோம். அது பார்க்குற மூலிமா மார்க்கெட்டில் நீங்கள் அப்டேட்டடாக இருக்கலாம். இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியும் லெவல்ஸும் சொல்லித்தரோம். அதை பற்றி டீட்டெயில் எதுவும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிங்கன்னா கைடன்ஸ் கிடைக்கும். டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணாலும் சரி, இல்லை நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணினாலும் கைடன்ஸ் கிடைக்கும். நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து மூணு நாளாக வந்து ஃபால் ஆகிட்டே இருந்துச்சு. அந்த ஃபாலிங்க்கு ஒரு சின்ன கரெக்ஷன் மாதிரி மார்க்கெட் நின்றுருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ மார்க்கெட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் கொஞ்சம் டேர்ன் ஓவர் ஆகி மார்க்கெட் கொஞ்சம் புல்லிஷாக இருந்துச்சு ஓப்பனிங்கில் இன்றைக்கி மார்க்கெட்டு. பட் மார்க்கெட்டால் பெருசாக மூவ் பண்ணி மேலே போக முடியல. அதாவது ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் ட்ரெண்டாக 100 பாயிண்ட் ரைஸ் ஆகிறது அந்த மாதிரிலாம் வந்துட்டு ரைஸ் ஆக முடியல. மார்க்கெட் வந்து தொடர்ந்து கீழே வந்துகிட்டே இருந்தது, ஒரு ஸ்டேபிளாகி நின்றுட்டு ஒரு சின்ன பையிங் மாதிரி நடந்துட்டு மார்க்கெட் லைட்டாக அப்படி மேலே வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி 12,080 வந்து ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டிவ் லெவலாக ஃபார்ம் ஆயிருக்கு அப்படி கூட சொல்லலாம். ஏன்னா 12,080 தான் இப்போதைக்கு நிஃப்டிக்கு ஒரு நல்ல சப்போர்ட்டிவ் லெவலில் இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி நிஃப்டி ஒரு சப்போர்ட் எடுத்து நல்லா நிற்கிது. ஓப்பனிங்கில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இன்றைக்கி எக்ஸ்பைரிக்கு சூப்பரான டே அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா மார்க்கெட் நிஃப்டி பேங்க் நிஃப்டிலாம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பைரி ட்ரேடிங்க்கு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு, நல்ல வாலட்டைலாக இருந்துச்சு, மூமெண்ட்ஸ் சூப்பராக கொடுத்துச்சு, புலிஷ் ட்ரெண்ட் நல்லா கொடுத்துச்சு. மார்க்கெட் ஃபஸ்ட்டு நல்லா 160 போயிட்டு மறுபடியும் டவுன் ஆச்சு. டவுன் ஆனாலும் மறுபடியும் ரெக்கவர் பண்ணி மார்க்கெட் வந்து மேலே வந்துச்சு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா பையிங் பண்ணுறதுக்கு, ஆவரேஜிங் பண்ணுறது இந்த மாதிரி கான்செப்ட்ஸ்க்கெலாம் பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ரொம்ப சூப்பராகவே வந்து இன்றைக்கி ஒர்க் அவுட் ஆச்சு. இன்றைக்கி செட்டார் வைஸு பார்த்திங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் எல்லா செட்டாரும் பாசிட்டிவாக இருந்தாலும் மீடியா செட்டார் மட்டும் டவுனில் இருந்துச்சு. ஏன்னா மீடியா தொடர்ந்து ஒரு பாசிட்டிவில் போய்கிட்டு இருந்துச்சு, அதனால் இன்றைக்கி ஒரு ஃபால் விழுந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். பட் ஆனால் 2% கிட்ட காலி ஆயிடுச்சு. ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா செட்டாரும் ஓரளவுக்கு பாசிட்டிவ், 0.29, 0.30, 0.84, 0.50 இந்த மாதிரி தான் பாசிட்டிவாக இருந்துச்சு. ஸோ நிஃப்டியால் ஓரளவுக்கு வந்து ரைசிங் வந்து கொடுக்க முடிஞ்சு. அதே மாதிரி ஸ்டாக்ஸில் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருந்தது பார்த்திங்க அப்படின்னா கேஸ் செட்டார் தான். செட்டாரில் சொல்லும்போது கேஸ் செட்டார்னு சொல்லிடலாம். அதாவது கேஸில் இருக்க குஜராத் கேஸு, மகாநகர் கேஸு, ஐஜிஎல் இந்த மாதிரி ஒவ்வொரு கேஸ் எல்லாமே அது ஓரியன்டாக இருக்க எல்லா ஸ்டாக்கும் பார்த்திங்க அப்படின்னா நல்லா ரைஸ் ஆச்சு. இன்றைக்கி குஜராத் கேஸ் வந்து லைஃப் டைம் ஹை கூட 289.65 வந்து அச்சீவ் பண்ணுச்சு. இதோட பிஎஸ்யூ பேங்க்ஸ், ப்ரைவேட் பேங்க்ஸ் இதுவும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுச்சுன்னு சொல்லலாம். இன்றைக்கி ஓப்பனிங்லேருந்தே நல்ல பாசிட்டிவாக போய்கிட்டு இருந்தது எஸ்பிஐ பேங்க்கு. ஸ்டேட் பேங்க்கும் வந்து இன்றைக்கி ஓப்பனிங்லேருந்து ரொம்ப நாளாக மார்க்கெட் ரொம்ப ஸ்லோ மூவ்மெண்ட்டில் போயிட்டே இருந்துட்டு இன்றைக்கி தான் வந்து கொஞ்சம் நல்லா மூவ் பண்ணி ஸ்டேட் பேங்க் கொஞ்சம் ரைஸ் ஆச்சு. எஸ் பேங்க்கும் இன்றைக்கி வந்து 40 மேலே வந்து வந்துச்சு. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் சப்போர்ட்டிவ்லாம் இருந்ததுனால எந்தெந்த ஸ்டாக்லாம் ரொம்ப லோவாக இல்லை ரொம்ப ட்ரேடிங் ஆகாமல் இருந்துச்சோ அந்த மாதிரி ஸ்டாக்லாம் இன்றைக்கி கொஞ்சம் நல்லா பூம் ஆகி கொஞ்சம் ட்ரேட் ஆச்சு. அதனால் மார்க்கெட் வந்து கொஞ்சம் ஸ்டேபிள் ஆகிட்டு மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் மேலே வந்து ஒரு 12,180 வந்து இப்போ வந்து நிற்கிது. ஸோ இப்போ இருக்க வியூ படி பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் இங்கேருந்து 12,080 வந்து ஃபஸ்ட் லெவல் சப்போர்ட்டிவாக இருக்கும். 12,080 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட் ஃபஸ்ட் லெவலாக இருக்கும், அது வந்து ஒரு மேஜரான சப்போர்ட்டாக கூட ஃபார்ம் ஆகலாம். அதே சமயத்தில் 12,160 வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃப்ளிப் ஓவராக இருக்கும். இப்போ மார்க்கெட் நாளைக்கு ஓப்பன் ஆகிறது 160 மேலே ஓப்பன் ஆகிட்டு 160 க்ராஸ் பண்ணிச்சு அப்படின்னா மார்க்கெட்னுடைய ட்ரெண்டு டக்குன்னு ஒரு செல்லிங் ட்ரெண்டாக மாறி மார்க்கெட் டவுன் சைடில் ஒரு 50 பாயிண்ட் வர்றதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. ஸோ அதையும் வந்து வாட்ச் அவுட் பண்ணிக்கோங்க. அப்பர் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் 12,230, அதாவது மார்க்கெட் ரெண்டு நாள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 230 கிட்ட போயிட்டு தான் வந்து ரிஜெக்ட் ஆகிட்டு கீழே வந்துச்சு. ஸோ மார்க்கெட் வந்து இந்த 12,230 ஒரு மேஜரான ரெசிஸ்டன்ஸாக வந்து பார்க்கப்படுது. நீங்கள் மேக்ஸிமம் 200 கிராஸ் ஆச்சுனாலே 230 ஒரு ரெசிஸ்டன்ஸாக பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து 230 கட் ஆச்சுன்னா நல்ல ஒரு 40 பாயிண்ட்ஸ் வந்து ஈஸியாக வந்து மார்க்கெட்டால் ரைஸ் ஆக முடியும். ஸோ இதான் வந்து நிஃப்டிக்குரிய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ். இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியும் லெவல்ஸும் ப்ரொவைட் பண்ணுறோம். அதை பற்றி டீட்டெயில் எதுவும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு கைடன்ஸ் கிடைக்கும். டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணாலும் சரி, இல்லாட்டின்னா நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணாலும் சரி, உங்களுக்கு வந்துட்டு கைடன்ஸ் கிடைக்கும். இது போன்ற வீடியோஸ் தினமும் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. நன்றி.